வா. நளினி, குழந்தை இல்லைனா ஜாக்கிரதையா, அவ அவ வீட்டில் கொண்டு போய் விட்டுடு. மீரா, நம்ம அரண்மனைக்கு ஒரு பெரியவர் வந்திருக்கார். அவர் எங்கேருந்து வந்திருக்காருமா? பிருந்தாவனத்திலேருந்து வந்திருக்கார். கிருஷ்ண பகவான் லீல புரிந்த இடம். லீல என்ன? பகவானுடைய விளையாட்டு. பகவான் கூட விளையாடுவாரா? அவருக்கு வேற வேலை இல்லையாம்மா. என்ன மாத்திரம் நீ விளையாடப்பாருங்கிறியே. உன் கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதம்மா. உன் தாத்தாவையே கேட்டுக்கோ. ரூபகோஸ்வாமிஜி, இந்த கோகுலாஷ்டமி புண்ணிய தினத்தில் தாங்கள் விஜயம் செய்தது என் பாக்கியம். தூதாராவ், தங்களுடைய பக்தி மகிமையை பற்றி கேள்விப்படாதவர் யார்? துவாரகாபுரிக்கு யாத்திரை கிளம்பிய போதே வழியில் தங்களையும் தரிசிப்பதென்று எண்ணிக்கொண்டேன் தூதாஜி. ஆஹா, துவாரகாபுரியில் ஸ்ரீ ரமச்சந்திரநாதனை தரிசிக்கவா செல்கிறீர்கள்? பிருந்தாவனவாசிகள் தங்களை விட்டு எப்படி பிரிந்தார்கள்? பிருந்தாவனத்திலே இந்த அற்பாய்களை கழிக்க நினைத்தேன். ஆனால் ஒரு அதிசயத்தை கேளுங்கள். ஒரு நாள் அதிகாலையில் புண்ணிய யமுனா நதியில் ஸ்நானம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது வானத்திலே தேஜோமயமான ஒரு நட்சத்திரம் தோன்றிற்று. அது கண்ணை பறிக்கும் பிரகாசத்துடன் தெற்கு திக்கை நோக்கி பாய்ந்து மறைந்தது. யாரோ ஒரு பெரிய மகான் இவ்வூலோகத்தில் அவதரித்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டேன். அந்த பக்த சிரோமணியை தரிசிக்க மாட்டோமா என்ற ஆசையால் யாத்திரை கிளம்பினேன். சுவாமிஜி, இவள் தான் என் பேத்தி மீரா. நமஸ்காரம் செய்யம்மா. நமஸ்காரம் பண்ணு. சுவாமிகளுக்கு நமஸ்காரம் செய்யம்மா. நந்தகோகுலத்து குழந்தைகளுடன் வெண்ணை உண்டு விளையாடிய பெருமான் உன்னையும் ஆட்கொள்வான். Bye.
ஜெய மாதவனே உய யாதவனே, மாதவனே உய யாதவனே, கோபிய மாமனமோனே, கனசாமனவன் மாயவனே, கனசாமனவன் மாயவனே. கிரிதர கோபாலகி எல்லாம் வருவார். நீ போய் தூங்கம்மா. அம்மா, கிருஷ்ணன் வரும்போது நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருந்தா அவர் கோச்சுட்டு போயிட மாட்டார்? அதெல்லாம் போக மாட்டார். ரொம்ப நேரமாச்சு, நீ தூங்கு. அம்மா. ஏன் மீரா? எனக்கு கிருஷ்ணனை பார்க்கணும் போல இருக்கும்மா. நல்ல குழந்தை நீ. கிருஷ்ணன் யாவது பார்க்காவது? ஏம்மா பார்க்க முடியாது? கிருஷ்ணன் பெரிய மாயாவி, அவனை நம்மால் எல்லாம் பார்க்க முடியாது கண்ணே. நீ பேசாம தூங்கு. பெரிய மகான்கள் தான் பார்க்க முடியும். ரொம்ப பக்தி உள்ளவா. எனக்கு ரொம்ப பக்தி இருக்காமா? இது என்ன கேள்வி ஆசடே? நேரமாச்சு, நீ தூங்குடி கண்ணே. ஏதாவது கனவு கண்டியா மீரா? இல்லம்மா, நிஜமா கிருஷ்ணன் என்னை பார்த்து சிரிச்சார். சரி, நான் ஒரே ஒரு கிருஷ்ணன் கதை சொல்றேன், கேட்டுண்டே தீங்கு போயிடுறா கண்ணு. சரி சொல்ல. விருந்தாவனத்துல ஒரு நாள் ராத்திரி பால் மாதிரி நிலா அடித்தது. கிருஷ்ணன் யமுனா நதிக்கரையில நின்று உள்ளாங்குழல் வாசித்தார். உள்ளாங்குழலா? உடனே ராதே கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ராதே என்ன பண்ணினா தெரியுமோ? மெல்ல ஆசைக்கதவை திறந்து
சுவாமிஜி, தாங்கள் இரண்டு நாள் தங்கிவிட்டு போகப்படாதா? இன்றே புறப்பட வேண்டுமா? தூதாஜி, துவாரகாபுரிக்கு போய் ஸ்ரீ ரணச்சோட் சுவாமியை தரிசிக்கும் முன் எங்கும் ஓர் இரவுக்கு மேல் தங்குவதில்லை என்று விருத்தம். தாங்கள் போகும் முன் குழந்தை மீராவை ஆசீர்வதித்து விட்டு போக வேண்டும். குழந்தை தெரியாமல் அபச்சாரம் செய்து விட்டாள், மன்னிக்க வேண்டும். வேண்டாம் தூதாஜி, குழந்தையை எழுப்ப வேண்டாம். கிரிதர கோபாலன் மீராவிடமே இருக்கட்டும். பகவானது லீலையை நாம் என்ன கண்டோம்? Bye.
மீரா. தாத்தா. நீ இன்னும் பச்சை குழந்தையா அம்மா? பெரிய இடத்துல உனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. சந்தோஷமா இருக்க வேண்டிய சமயத்துல நீ கூட இருக்கலாமா? தாத்தா, எனக்குத்தான் கல்யாணம் ஆகிவிட்டதே. அந்த நாளில் என்னை தேடி வந்த நந்தபாலனுக்கு மாலையிட்டேனே. கண்ணனை மணந்த எனக்கு இன்னும் கல்யாணம் எதற்கு? குழந்தாய், மனித ஜென்மம் எடுத்து பகவானை மணக்க முடியுமா அம்மா? ஏன் முடியாது? தென்னாட்டிலே ஆண்டாள் என்ற பக்த சிரோமணி மாய கண்ணனையே மணப்பேன் என்று உறுதி கொள்ளவில்லையா? அவள் ஆசை நிறைவேறவில்லையா? நீங்கள் தானே சொன்னீர்கள்? ஆம், நான் தான் சொன்னேன். ஆனால் அது இப்படி விபரீதமாக முடியும் என்றா நினைத்தேன். அது போகட்டும், இப்போது நான் சொல்வதை கேள். சித்தூர் ராணா மகாவீரன், பரம ரசிகன். அவரை மணக்கும் அதிர்ஷ்டத்தை அடைய எத்தனையோ ராஜகுல கன்னிகைகள் தவம் செய்கிறார்கள். அவர்கள் யாருக்காவது அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கட்டுமே. குழந்தாய், உனக்கு கெடுதலான காரியத்தை நான் சொல்வேனா? கிரிதரன் உன் உள்ளத்தில் குடிகொண்டிருப்பது எனக்கு தெரியாதா? மீரா, பூமியில் பிறந்ததும் நீ உன் தந்தையை இழந்தாய். 10 வயதாவதற்குள் உன் தாயும் காலமானாள். குழந்தையை நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று இறக்கும் தருவாயில் உன் தாயார் என்னை வேண்டிக் கொண்டாளே, அவளுக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டாமா? மீரா, மனப்பூர்வமாக சம்மதம் என்று சொல். சரி தாத்தா. கிரிதாரி உனக்கு சகல சௌபாகியங்களையும் அளிப்பான். நெற்றியில அழகா லட்சணமா திலகம் வைக்கணும். ஏஞ்சிருக்கிறேன் இப்படித்தான். ஏன் கல்யாணத்தும் போது இன்னுமா அலங்காரம் முடியவில்லை. அழகாத்தான் இருக்கு. கல்யாண மாப்பிள்ளையே இப்படி தாமசம் பண்ணினா மத்தவாள் என்ன பண்றதுங்கிற? ஏம்மா, கல்யாண மாப்பிள்ளை தாமதம் பண்ணாம வேறு யாரு தாமதம் பண்றதுன்னு கேக்குறேன். இப்படித்தான் ஏன் கல்யாணத்தும் போது கொஞ்சம் போது இந்த பாடு படுத்துறியே. நிஜமாகவே ஒரு கல்யாணம் ஆயிருந்தா குழந்தை ஊட்டியோட அண்ணா பிரயாணத்துக்கு எல்லாம் தயாராகி விட்டது. இதோ நானும் தயார். விக்ரம், நான் திரும்பி வருகிற வரையில் இந்த ராஜ்யத்தை நீதான் கண்ணும் கருத்துமாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை
நான் இல்லாத சமயத்தில் நமது சத்ருக்கள் டில்லி பாதுஷாவின் ஆட்கள். அண்ணா, அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம். இந்த கையில் கத்தி இருக்கும் வரையில் அந்நியன் எவனும் மேவாரில் கால் வைக்க முடியாது. இந்த உடம்பில் உயிருள்ள வரையில் தாய்நாட்டை பாதுகாப்போம் மகாராணா. சபாஷ் விக்ரம், சபாஷ் தளபதி ஜெயமல். வீரர்கள் நீங்கள் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? உதா உத்தம், இதோ நான் தயார். கல்யாணத்துக்கு முந்திக்கோ சண்டைக்கு பிந்திக்கோ. மதனந்ததியோடு இளம்
ஏன் மீரா, ஓடக்கரையிலே காலை தொங்க போட்டுக்கொண்டு உட்கார்ந்து தண்ணீரை விட்டு விட்டு பார்த்து கொண்டிருந்தாயே, அப்படி என்னத்தை பார்த்தாய்? அக்கா, நிர்மலமான நீல ஓடையில் கண்ணனுடைய கோல திருமேனியை பார்த்தேன். அழகிய குவளை மலரிலே அச்சதனுடைய கண்மலரை பார்த்தேன். சரி சரி மீரா, நீ இப்படி இருப்பது கொஞ்சம் கூட நன்றாயில்லை. நமது ராஜபுத்திர வம்சத்தில் பெண்களுக்கு புருஷன்தான் தெய்வம், பதியனுடைய சேவைதான் பகவானுடைய சேவை. நீ இவ்விதம் அண்ணாவை அலட்சியம் செய்து வந்தால் என்ன? நான் உங்கள் அண்ணாவை அலட்சியம் செய்தேனா? ஆமாம், நீ பாட்டுக்கு எப்பொழுது பார்த்தாலும் கிருஷ்ணா ராமா கிரிதர கோபாலா என்று பஜனை செய்து கொண்டிருக்கிறார். தவறினால் தண்ணீரையும் பூவையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ இப்படியே இருந்தால் ஒரு நாள் அண்ணாவுக்கு பிரமாத கோபம் வந்துவிடும். உங்கள் அண்ணாவின் பக்தி மகிமை உங்களுக்கு தெரியவில்லை அக்கா. ஆமா ஆமா, எங்க அண்ணாவை எனக்கு தெரியாது. நேற்று வந்த எஜமானிம்மா உனக்கு தான் தெரிஞ்சு போச்சு. அவர்கள் போகிற வழியே விட்டுத்தான் திருப்ப வேண்டும். பார்த்து கொண்டே இன்னும் சில நாளைக்கெல்லாம் என்ன ஆகுறது என்று சொல்லக்கூடாதா? சொல்லட்டுமா? சொல்லுங்க. இன்னும் சில நாளைக்கெல்லாம் உன் மகாராணி கிருஷ்ணன் கோபாலன் கிரிதாரி எல்லாரையும் மறந்து விட்டு மன்மதனையும் ரதியையும் பூஜை செய்ய போகிறார். சபாஷ், அப்படி சொல்லுங்க. மன்மதன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கூட சில பேர் அசப்பல பார்த்தால் மன்மதன் இருக்கு. திரும்பி போகவே மனம் வருகிறதில்லை. இந்த மாயக்கண்ணனுடைய முகத்தில் ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கிறது. உண்மைதான். ஆனால்
இந்த மாயக்கண்ணனிடம் ஒரே ஒரு துர்க்குணம் மட்டும் இருக்கிறது. இந்த பேராசைக்காரன் உன்னுடைய பிரேமையை எல்லாம் தானே கவர்ந்து கொள்ள பார்க்கிறான். எதுடா, இங்கே ஒரு மனிதன் இவளை கல்யாணம் செய்து கொண்டு இரவு பகலாய் காத்திருக்கிறானே, கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என்று தெரிவதில்லை. ராதையின் அன்பையெல்லாம் கண்ணனே கவர்ந்து கொண்டு விட்டான். ஆஹா, தேவி ராதையின் பாக்கியமே பாக்கியம். விருந்தாவனத்திலே என்ன நதிக்கரையிலே வெண்மதி விரித்த கண்ணிலவிலே மாயக்கண்ணன் மோகன முரளியை எடுத்தூத தேவி ராதை அந்த அமுத கீதத்தை கேட்டு. மீரா, நான் அந்த பிருந்தாவன ராதையை சொல்லவில்லை. இதோ என் அருகிலே திவ்ய மோகன ரூபத்துடன் அமர்ந்திருக்கும் இந்த ராதையை தான் சொல்லுகிறேன். ஆச்சரியமாக இருக்கிறதே, எனக்கு கூட சில சமயம் அப்படி ஒரு பிரமை உண்டாகிறது. நானே ராதை என்று எண்ணிக்கொண்டு விடுகிறேன். பிருந்தாவனத்திலிருந்து பகவான் குழலூதி ஊதி என்னை அழைப்பதாக கனவு காண்கிறேன். மகாராணா, அடியாளுக்கு ஒரு வரம் தருகிறீர்களா? நான் கேட்கும் வரத்தை கொடுத்தால் இந்த சித்தூர் நகரமே பிருந்தாவனமாகிவிடும். நமது ஏரிக்கரையே யமுனா தீரமாகிவிடும். நீ கேட்டு நான் இல்லை என்று சொல்வேனா? கேள் மீரா. என் கிரிதரனுக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுங்க. ஆகட்டும் மீரா, அற்புதமான கோவில் கட்டித் தருகிறேன். பிரபு, விண்ணும் மண்ணும் அளந்த உனக்கு வானளாவிய ஆலயம் அமையப் போகிறதா? ஆயிரம் ஆயிரம் அடியார்கள் உன்னை தேடி வந்து உன் புகழை பாடப்போகிறார்களா? கண்ணன் விக்கிரகமுன்றில் அடங்கினனோ, விண்ணும் மண்ணும் நிறைந்தவன் கண்ணன் விக்கிரகமுன்றில் அடங்கினனோ, பொன்னில் மணியில் கனியில் மலரில், பொன்னில் மணியில் கனியில் மலரில் இயற்கை அழகில் விளங்கானோ, இயற்கை அழகில் விளங்கானோ. Thank you.
அடியா நீரா
வீணாக வருத்தப்படாதீர்கள் மகாராணா. ஸ்திரீகளை கொஞ்சம் அவர்கள் போகிற வழியை விட்டுத்தான் திருப்பது. போகிற வழியை விட்டுத்தான் இப்படி விபத்தாக முடிந்தது. கோவிலை கட்டி கொடுத்தாலும் கொடுத்தோம், மீரா அங்கேயே குடியிருக்க ஆரம்பித்து விட்டார். மகாராணியை பற்றி நீங்கள் இப்படி கசந்து பேசுவது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அவருடைய பக்தி மகிமையும் கவிதா விலாசமும் தேசமெங்கும் பரவியிருக்கிறது. மீரா மாதாவின் தெய்வீக கீதங்களை பிருந்தாவனத்திலிருந்து துவாரகாபுரி வரை லட்சோப லட்சம் ஜனங்கள் பாடி பரவசம் அடைகிறார்கள். ஆஹா, என்ன மதுரகாரம், என்ன அருள் வாக்கு! பிரேமனத்தீயின் தீரமதனில் மீரா பிரபு வருவார். உத்தம் சிங் அழகாய் பாடுகிறாரே. பாட்டு எப்படியோ அப்படியே பிரசாதம். மகாராணா, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீர்கள்? மீரா, உன்னால் இந்த மேவார் வம்சத்திற்கே களங்கம் உண்டாகும் போல் இருக்கு. என்ன இது, என்னால் மேவாருக்கு களங்கமா? ஆம் மீரா, தெருவீதிகளில் ஆண்டி பண்டாரங்க ஏழை பிரதேசங்களோடு நீ ஆடிப்பாடுவது மேவாருக்கு களங்கம் தான். இதென்ன இன்றைக்கு இப்படி பேசுகிறீர்கள்? ஆண்டவன் சன்னதியில் அரசன் யார், ஆண்டியார், பிரபு யார், பரதேசியார்? மாடுமேய்க்கு மாயர்களுக்கு மத்தியில் மாயக்கண்ணன் ஆடி பாடவில்லையா? துரியோதனனுடைய மாட மாளிகைகளை வெறுத்து ஏழி விதுரனின் குடிசையை பகவான் நாடவில்லையா? கந்தை உடுத்திய குசேல தந்த பிடி அவளை ஆசையுடன் வாங்கி அமுதன உண்ணவில்லையா? உன்னோடு பேசி பயனில்லை மீரா. போகட்டும், உன்னிடம் ஒரு வரம் கேட்கிறேன், அதையாவது கொடு. சுவாமி, தாங்களா என்னிடம் வரம் கேட்பது? அடியாருக்கு கட்டளையிடுங்கள். விஜயதசமி கொண்டாட்டம் வரப்போகிறது அல்லவா, அன்றைக்கு நீ சபாமண்டபத்திற்கு அவசியம் வர வேண்டும். மீரா, ஜாகிர்தார்களும் ஜனத்தலைவர்களும் காணிக்கை செலுத்தும் போது என் பட்ட மகிழ்ச்சி என் அருகில் வீற்றிருக்க வேண்டும். விஜயதசமி என்றா? அன்று கோவிலில் விசேஷ உற்சவமாயிற்றே. அன்று ஒரு நாளாவது உன் கோவிலையும் உன் கிருதாரியையும் மறந்துவிடேன் மீரா. அன்று நீ சபைக்கு வராவிட்டால் என் மானம் போய்விடும். அவசியம் வருகிறேன் சுவாமி. மீரா, நீயும் நானும் நமது அரண்மனை தோட்டத்தில் உள்ளாது எத்தனையோ நாளாயிற்று. இன்றைக்கு போகலாம், வருகிறாயா? கோவிலில் அடியார்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். தாங்களும் இன்று கோயிலுக்கு வாருங்களே, போகலாம். இல்லை மீரா, நீ போ. வந்து
இருக்கட்டும், சாட்சாத் இந்திராணியாகவே இருக்கட்டும், பெண்கள் பெண்கள் தானே. அலங்காரம் அலங்காரம் பண்ணி கொண்டு கிளம்ப கொஞ்சம் நேரம் தான் ஆகும். மரியாதை போயிட்டு, குலம் கௌரவம் எல்லாம் போயிட்டு,
மேவார் ராணாவை பார்த்து நாடகம் எல்லாம் சிரிக்கும்படி ஆயிற்று. மகாராணா, இது என்ன விபரீதம்? இன்றைக்கு சபாமண்டபத்திற்கு வருவதாக வாக்களித்தாயே, அது என்ன ஆயிற்று? மன்னியுங்கள் மகாராணா, சபைக்கு வருவதற்குத்தான் புறப்பட்டேன். வழியில் கண்ணன் குடல் ஓசி கேட்டது. உன் கண்ணனும் நீயும் கண்ணன் கண்ணன் என்று அடித்துக் கொண்டிருப்பதற்கு என்னை எதற்காக கல்யாணம் செய்து கொண்டது? உன் கண்ணனையே கல்யாணம் செய்து கொள்வதுதான். தங்கள் வாக்கு சத்தியம். கன்னி பருவத்தில் நான் கண்ணனைத்தான் மணந்து கொண்டேன். அடி பாவி, இப்போதெல்லாம் உன் உண்மை சுரூபம் வெளியாகிறது. இன்றைக்கு உன் பாழாய் போன விக்கிரகத்தை தூக்கி கொண்டு என் அரண்மனையில் காலை வைத்தாயோ? நாட்டுக்கு நேர்ந்த கதியை நினைத்தால் என் நெஞ்சு கொதிக்கிறது. ஒரு காலத்திலே மேவார் என்ற பெயரை கேட்டதும் மணிமுடி தரித்த மன்னர்கள் எல்லாம் இடிமுடக்கம் கேட்ட சர்ப்பம் போல் அடுங்கினார்கள். அதே மேவார் இன்று அந்நிய மன்னர்களின் ஏளன சிரிப்பு கிடமாக்கிவிட்டது. யுத்த பேரிகளின் முழக்கம் எட்டு திக்கும் எதிரொலி செய்த இந்த நாட்டிலே இப்போது எங்கே பார்த்தாலும் மத்தள சத்தம். கத்திகளும் கேடயங்களும் வாள்களும் வேல்களும் டனார் டனார் என்று போதி ஒலித்த வீர பூமியிலே இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் பஜனை கூச்சல். யாரை பார்த்தாலும் கையிலே ஜாலரா, காலிலே கெட்டை, காதிலே நாராசம். மேவார் மகாராணி ஆண்டி பண்டாரங்களோடெல்லாம் ஆடி பாடி கொண்டு திரிவதா? இந்த வெக்கக்கேடு டில்லி வரையில் போயிட்டு இருக்கிறதா? அக்பர் பாதுஷாவின் தர்பார்ல கூட மேவார் மகாராணியை பற்றித்தான் பேச்சான். மேவாரை பார்த்து உலகமே சிரிக்கிறது அண்ணா. மேவாரை பார்த்து உலகமே சிரிக்கிறது. அக்பர் பாதுஷாவின் தர்பார்ல கூட மேவார் மகாராணியை பற்றி நிறுத்துங்க. நாளா சக்தி, இதோ நான் வேட்டுக்கு தொலைந்து போகிறேன். என்ன வேண்டுமோ செய்து கொள்ளுங்க. பிறகு சமயம் வாய்க்காது. இந்த எடுத்துக்கொண்டு கனிவாய் திறந்து கண்மணி என்று அழைத்தாய். அமுத கீத்த வலை வீசி என்னை ஆட்கொண்டாய். இன்று ஏன் என்னுடன் பேச மாட்டேன் என்று பிடிவாதம் செய்கிறாய்? என்னை பிடிக்காமல் போய்விட்டதா? இந்த ஏழையின் மீது ஏதேனும் கோபமா? என் ஐயனே, ஏதுமறியா பேதைனான். வேதசாஸ்திரம் படித்தறியே, தீர்த்த யாத்திரை செய்தறியேன், பெரியோர்களை அடுத்தறியேன், உபதேசம் பெற்றறியேன். உன் திருநாமம் புலம்ப அறிவேன், உன் புகழ் கீதம் பாட அறிவேன். இந்த அனாதையை கைவிடாதே. அக்கா, நீங்கள் கூடவா கோயிலுக்கு வந்தீர்கள் இந்த நேரத்தில்? இதென்ன விந்தை? அர்த்தராத்திரியில் என் ஐயனை ஏகாந்தமாக தரிசிக்க வந்தீர்களா? ஆமாம் 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 மீரா. சில நாளா நான் பூஜை கூட செய்து வருகிறேன். இதோ பகவானுடைய பிரசாதமும் கொண்டு வந்திருக்கிறேன்.
எங்கே கொடுங்கள் பிரசாதத்தை. பிரபு, உன் அன்பு வலையில் அக்காவையும் அடிமை கொண்டு விட்டாயா? கண்ணா, உன் அருளுக்கு அளவுண்டா? உன் பிரேமைக்கும் எல்லை உண்டா? நந்தகோகுலத்து மங்கையரை மதிமயங்கச் செய்த மாயன் அல்லவா நீ என் கிரிதாரி? இது என்ன சோதனை? உன் திருமேனி ஏன் கருத்தது? உன் சன்னதி கதவு ஏன் சாத்திக் கொண்டது? என்ன அபச்சாரமும்? யார் செய்த அபராதமும்? ஐயோ, நம்ம பாவி விழுந்து கொடுத்து விட்டானே. என் கிரிதாரி என்னை காப்பாற்றுவான். பாம்பின் தலைமேல் நடம் புரிந்த பக்த வச்சலன் என்னையும் காப்பாற்றுவான். நிஜமாக சொல்லுகிறாயா மீரா? விஷம் உன்னை ஒன்று செய்யாதா? அதோ பாருங்கள், என் ஐயனுடைய முகாரவிந்தத்தில் புன்னகை மலர்ந்திருப்பதை. கண்ணா, என் கருணைக் கடலே, இந்த ஏரியை காப்பாற்ற விஷத்தை நீ உட்கொண்டாயா? என்ன மாயதான் இருக்கிறது பார்ப்போமே. வேஷான யோசனை, அதுதான் சரி. வரலாம் கூட வரலாமே. கொடுத்த முத்துமால எல்லாம் இருக்கு, சும்மா இருக்கு. சராச்சரம் உன்னையா
தங்கள் தெய்வீக கீதங்களின் மகிமை தேசமெங்கும் பரவியிருக்கிறது. தங்கள் கான வித்தைக்கு காணிக்கையாக இந்த முத்துமாலையை எங்கள் குருநாதர் அனுப்பியிருக்கிறார். கருணை கூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாதுக்களே, அந்த பக்த சிரோமணியா நாம் தெரிந்து கொள்ளலாமா? அம்மா, தங்களுடைய அற்புத கானத்தை கேட்க அவரே ஒரு நாள் வருவார். ஆஹா, இந்த முத்து மாலை முரளிதாரியின் முத்து உருவலை நினைவு ஊட்டுகிறேன். இதை என் கிரிதாரிக்கே அர்ப்பணம் செய்கிறேன். முத்து மாலை பரிசளிக்கும் சாதுக்களே, இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது. இவர்கள் சாதுக்கள் அல்ல, நிச்சயம் மேஷதார். சரி, கண்டுபிடிக்கலாம். அடே திருட்டு பேர்களே, நில்லுங்கள். யாரப்பா நீ? மீரா மாதாவின் ஊரில் பிறந்து இப்படி முரட்டுத்தனமாய் பேசுகிறாயே. அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு எந்த ஊர் சொல்லுங்கள். நாங்கள் சாதுக்கள், உலகமெல்லாம் எங்கள் ஊர் தான். ஓஹோ, நீங்கள் சாதுக்களோ? பரம சாதுக்கள். வாயிலே விரலை வைத்தால் கடிக்க கூட தெரியாது. ஆமா, அந்த முத்துமாலை எங்கே தேடினீர்கள்? ஏன் திருட்டு மொழி முடிக்கிறீர்கள்? ஊர் சுற்றும் சாதுக்களுக்கு முத்துமாலை எப்படி கிடைத்தது? எங்கள் எஜமானர் கொடுத்து அனுப்பினார். சாதுக்களுக்கு எஜமான் வேறையோ? அது யார் அந்த பக்கத்து? நினைத்தேன் அப்பொழுது அக்பர் பாதுஷாவின் முத்திரை. மேவாரன் மானபங்கம் பூர்த்தியாகிவிட்டது. டெல்லி பாதுஷா முத்துமாலை பரிசளிப்பதாம், அதை மேவார் மகாராணி பக்தி சத்தியுடன் பெற்றுக்கொள்வதாம். என்ன அவமானம்! இந்த அக்கிரமம், இந்த மானக்கேடு தாங்கள் கட்டி கொடுத்த கோவிலில் நடக்கிறது. பல பேர் அறிய பகிரங்கமாய் நடக்கிறது. அது கோவில் இல்லை, பதிதர்கள் கால்பட்ட சதிமண்டபம், என் ஜென்ம சத்துருக்களின் பாசறை. விக்ரம், ஜெய்மல், ஏன் நிற்கிறீர்கள்? உடனே போய் இழுத்து தள்ளுங்கள் அந்த குடியரசு கோவிலை, வீரங்கிக் கொண்டு குடியாக்குங்கள். உன்னை கன்றி வேறே தார
வந்து கோவிலை இடிக்கும்படி உத்தரவு. என்ன என்ன உத்தரவு? வீரங்கே வைத்து கோவிலை இடிக்கும்படி உத்தரவு. யார்? மகாராணாவின் உத்தரவா? அவர் கையால் கட்டி கொடுத்த கோவிலை அவரே இடிக்கும்படி கட்டளையிட்டாரா? ஆம் தேவி, இந்த கடமை இடிக்கும்படி ஆகி உடனே தாங்கள் வெளியேற வேண்டும். எல்லோரும் போய்விட வேண்டும். கண்ணா, இதுவும் உன் லீலையா? அடியாளை சோதனை செய்கிறாயா? சாதுக்களே, ஏழை மீராவுக்கு இந்த ஆலயம் இன்று வேறு புகழ் இடமில்லை. தயவு செய்து நீங்கள் எல்லோரும் போய்விடுங்கள். போக மாட்டோம் தாயே, நாங்கள் இருப்போம். போகாவிட்டால் ஒரே அடியாக எவ்வளவும் போவீர்கள். கண்ணன் எங்களை காப்பாற்றுவான். கண்ணன் வெண்ணை விழுங்குவான், உங்களை காப்பாற்ற அவனால் ஆகாது. இவரானா என் ஐயனை பற்றி என்ன சொன்னீர்கள்? வெண்ணையுண்ட வாயில் வெயங்குழல் ஊதிய கண்ணன் தான் குருட்சேத்திர போர்க்களத்தில் கௌரவர் கதி கலங்க அண்டமெல்லாம் நடுங்க சங்கநாதம் செய்தான். ஞாபகம் இருக்கட்டும். சாதுக்களே, கம்சனையும் சிசுபாலனையும் சம்ஹரித்து பக்தர்களை ரட்சித்த பரந்தாமன் நம்மையும் பாதுகாப்பான். எதுநந்தன் திருநாமத்தை சொல்லுங்கள். அவர்கள் வரமாட்டார்களாம், அவர்களை பரந்தாமன் காப்பாற்றுவானாம். பரந்தாமன் திவ்யமாய் காப்பாற்றும். சூர்சிங், நீ பீரங்கியில் வெடிமருந்து போடு. இது தர்மம் அல்ல மகாராணா, இது தர்மம் அல்ல. அழியாத பழி உண்டாகும், மேவார் வம்சத்துக்கே களங்கம் ஏற்படும். துர்புத்தியை கேட்டு நீங்கள் இந்த மகா பாதகத்தை செய்கிறீர்கள். உங்களுடைய ஜென்ம சத்ரு உங்கள் தம்பிதான். விக்ரமன் ஒரு விஷ நாகம், ஜெயமல் ஒரு காற்புறம், மகாராணியின் பேரில் அவர்கள் கூறியதெல்லாம் அபாண்டம். ஐயா, வேண்டாம் இந்த பாதகம், வேண்டாம் இந்த அவைக்காது. உடனே மாத்துங்கள் உத்தரவு. அண்ணா, என் வார்த்தையை நம்பு. மீரா மகா உத்தமி. உதா, நிஜமா மீராவுக்கு பரிந்து பேசுகிறாள்? மீராவை பற்றி நாம் நினைத்ததெல்லாம் தவறு அண்ணா. நீ இல்லாத போது அவளுக்கு விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்தார்கள். என்ன விஷமா? விக்ரமன் பேச்சை கேட்டு இந்த பாவி என் கையாலேயே விஷத்தை கொடுத்தேன். விஷம் மீராவை ஒன்றும் செய்யவில்லை, பகவான் அவளை காப்பாற்றினார். உதாதேவி சொல்வது உண்மை. மகாராணி சாதாரண மனுஷி அல்ல, தெய்வப்பிறவி. ஸ்ரீகத்தி தோஷம் உனக்கு வேண்டாம். பத்தினியை கொன்ற பாவத்துக்கு நீ ஆளாகாதே. போனா போ. நமது வார்த்தை இவர்கள் காதலி ஏறாது. காரியம் நடக்கட்டும். இருப்பீங்கள், இருப்பீங்கள். மகாராணாவா? திரும்பி வந்தாயிற்றா? சுவாமி, ஆலயத்தை இடிக்கும்படி தாங்கள் கட்டளையிட்டீர்களா? இதென்ன, ஏன் மௌனமாயிருக்கிறீர்கள்? அன்றொரு நாள் இரவு இதே பூர்ணச்சந்திரன் சாட்சியாக அகமகிழ்ந்து முகமலர்ந்து கண்ணன் கோவில் கட்டுவோம், சித்தூரை பிருந்தாவனமாக்குவோம் என்றீர்கள். இன்று அதே கோவிலை இடிக்க உத்தரவிட்டது தாங்கள் தானா? பிரபு, கிரிதாரி,
உன் சித்து தெரிந்தது, என் கண் திறந்தது. இது வருகிறேன் என் ஐயனே. மகாராணா மன்னியுங்கள், என் தவறை இன்று உணர்ந்தேன். வீரராஜபுத்திர மன்னராகிய தங்களுக்கு நான் தகுந்த பத்தினி அல்ல. அரண்மனை வாழ்வும் அரச போகமும் எனக்கு உகந்தவை அல்ல. அரிசுவை உண்டி அருந்தவும், ஆடை ஆபரணங்கள் பூணவும், அரியாசனத்தில் வீற்றிருக்கவும் நான் பிறந்தவளல்ல. மகாராணா, இங்கு வெடித்த பீரங்கி சத்தத்தில் என் பிரபுவின் குரல் ஒலியை கேட்டேன். என் இறைவன் என்னை அழைக்கிறான். நான் போகிறேன் சுவாமி, நான் போகிறேன். ஆயர் குடிசையில் வளர்ந்த தீனபந்துவை தேடிப் போகிறேன். கானகத்தில் மாடுமேய்த்த கருணாமூர்த்தியை தேடிப் போகிறேன். பரந்தாமன் பாதம்பட் பிருந்தாவனத்துக்கு போகிறேன். சுரேந்திரா, எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல உதிச்சு. என்ன சந்தேகம்? ஆமா, நம்ம யமுனாவில இருக்கிற முதல ஆமை இதுகளுக்கெல்லாம் மோட்சம் உண்டா? அட, யமுனா நதியில ஒரு தடவை ஸ்நானம் பண்ணினாலே மோட்சம் உண்டுன்னு பிராணம் சொல்லுது. சதா அதுலயே இருக்கிறவங்களுக்கு மோட்சம் இல்லாத இருக்குமா? ஆமா ஆமா ஆமா, அதுலயும் அது எத்தனை பரம பாகவதர்களை பிடிச்சு முழுங்கி இருக்கு. அந்த புண்ணியமெல்லாம் வீணா போகுமா? அட, இதை பாத்தியா, என்னமோ ஒரு ஆவணம் போல இருக்க. எங்க? அஜுவோ, இத கையில வேற எடுத்துட்டியா? கிஷா 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 கிரகச்சாரம். இது பெண்ணா பிறந்ததா காதலிய மூக்குலிய போட்டுக்கிற ஆபரணம் அப்பா? அதை தூர தூக்கி வீசி விட்டு நீ நல்லா ஒரு முழுக்கு போட்டுட்டு வா. நான் குருதேவருக்கு பூஜைக்கு வேண்டியதை சித்தப்படுத்துறேன். என்ன?
கடல் வண்ண திருமேனி எழிப்போலம் காட்டி கனவினில துயரம் இந்த பேதை படவில்லையோ பட முடியா துயரம் இந்த பேதை படவில்லையோ பாவி உயிர் பிரிவார் செய்வதரில் திலையோ கடலில் மீராவை தவிக்க விட்டே இடர்கடலில் மீராவை தவிக்க விட்டே மீராவை தவிக்க விட்டே சென்றாய் என்னரசே எங்கு சென்றாய் என்னரசே 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 எங்கு
பாலிய பக்த சிகாமணிகளே, நம் தாயானவள் தந்தையை காட்டினார், தந்தை குருவை காட்டினார், குரு தெய்வத்தை காட்டுவார், தெய்வம் மோட்சத்தை காட்டும். மோட்சம் எதை காட்டப் போகிறதோ தெரியல. அதற்காக வேண்டித்தான் குருவை வழிபடணுங்கிறது. அதற்காக வேண்டி ஒரு பெரியவர் என்ன சொல்லி இருக்கிறார்? கெம்க பலத்துமை படா திவானே, அரிச்சை கொயினை படா, அரிச்சை கொயினை படா திவானே, குறிச்சை கொயினை படா. அட பைத்தியக்காரனே, அரிக்கு பெரியவனும் இல்லை, குருவுக்கு பெரியவனும் இல்லை என்கிறார். அப்புறம் என்ன சொல்றார்? அனுமா அனுமா உன் சேவா குறக்கை தௌலத்த கிரி பர்வத லூட்ட திவான கெம்க பலத்துமை படா. தன்பலம் தெரியாத அனுமார் அந்த ஹரிநாமத்தை உச்சரித்ததுனாலே தான் கடலுக்கு மேலிருந்து மலையை தாண்டினார். இல்லை இல்லை இல்லை, மலைக்கு மேலிருந்து கடலை தாண்டினார். நாமும் பிறவிக் கடலை தாண்ட என்ன செய்யணும்? குருவை பஜிக்கணும். குரு நீ பஜன்வா ஓ அநாத ஜீவா, குரு நீ பஜன்வா ஓ அநாத ஜீவா, குரு நீ பஜன்வா ஓ அநாத ஜீவா, குரு நீ பஜன்வா. இப்பண்டு தேவதாரி பண்டு, பண்டு தேவதாரி பண்டு, பண்டு தொருகின வாணிக்கு பண்டிகை உண்டு, தேவதாரி பண்டு, 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 தேவதாரி பண்டு. எல்லி பஜன் சேசிவா ஓ அநாத ஜீவா, துர்மி பஜன் சேசிவா ஓ அநாத ஜீவா, துர்மி பஜன் சேசிவா. சுவாமிஜி, இது என்னவோ? இது பிருந்தாவனம் தாயே. சுவாமிஜி, இது பிருந்தாவனமா? ஆமாம்மா. பிருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த அந்த நாளும் வந்திடாதோ, நந்தகுமாரம் விந்தை புரிந்த அந்த நாளும் வந்திடாதோ. பிருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த அந்த நாளும் வந்திடாதோ, அனைவரும் கூடி அவன் புகழ் பாடி நிர்மலயமுனா நதியை நிலாடி, வனம் வனம் திரிந்து வரதனை தேடி, அனுதினம் அமுதனை தரிசனம் செய்த அந்த நாளும் வந்திடாதோ. நீரை கன்று கருணை மாமுகி மேத்திடகன்று, புனிதன் மேனியில் புழுதியும் கண்டு, புனிதன் மேனியில் புழுதியும் கண்டு, வானோர் பூமியை பிழைந்ததும் உண்டு, அந்த நாளும் வந்திடாதோ. போதமில்லா ஒரு பேதை மீரா, போதமில்லா ஒரு பே
தாயே, மகாத்மா ரூபகோஸ்வாமியின் ஆசிரமம் இதுதான். என் குருநாதர் ரூபகோஸ்வாமியின் ஆசிரமமா? பிருந்தாவனம் வந்ததற்கு பலன் கிட்டிவிட்டது. சாதுக்களே, உங்கள் குருதேவரிடம் அடியாள் மீரா வந்திருக்கிறேன், அவருடைய தரிசனம் கோருகிறேன் என்று சொல்லுங்கள். தாயே, எங்கள் குருதேவர் பெண்ணாய் பிறந்தவர்களை கண்ணாலும் பார்க்க மாட்டார். அப்படி ஒரு விரதம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். என்ன இது? என்னால் நம்ப முடியவில்லையே. உங்கள் குருதேவரிடம் கேளுங்கள். இந்த பிருந்தாவன க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ யார், புருஷன் யார்? குன்றெடுத்து கோனிறி காத்த கோபாலன் ஒருவன்தானே பிருந்தாவனத்தில் புருஷன். அவனிடம் பிரேமை கொண்ட அடியார்கள் எல்லோரும் பெண்களே அல்லவா? தாயே, நீயே என் பரமகுரு, என் மனத்தின் மாசை போக்கினாய். சுவாமி, இது என்ன வார்த்தை? நாங்கள் அல்லவா என் குருதேவர்? அடியாள் மீராவை மறந்து விட்டீர்களா? கண்ணன் பிறந்த புண்ணிய தினத்தில் எழுந்தருளி இருதாரியின் விக்கிரகத்தை கொடுத்து போனது எங்களுக்கு நினைவில்லையா? ஓஹோ, பரமபக்தர் தூதாராவின் பேத்தியானி, மாய கண்ணன் பேரில் மதுர கீதங்களை பாடும் மேவார் மகாராணி நீதானா? தாயே, உனக்காகத்தான் இத்தனை நாளும் காத்திருந்தேன். உனக்காகத்தான் துவாரகாபுரியின் பிரபு என்னை அனுப்பினார். வாம்மா. ஜனக்கூட்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகரித்து வருகிறது. ஏக ஆர்ப்பாட்டம் செய்கிறார். தாங்கள் சென்று அவர்களுக்கு நான் வார்த்தை சொல்லுவோம். இல்லை உத்தம், மேவாரின் மகாலட்சுமி நாட்டை விட்டு துரத்துவிட்டு என் ஜனங்களுக்கு முன்னால் எப்படி போய் நிற்பது? அவர்களுக்கு என்ன பதில் சொல்லு? உத்தம், ஜனங்களுக்கு உன் பேரில் எப்போதும் அடுவான். நீ மீராவின் கட்சி என்பது அவர்களுக்கு நன்றாய்த்தில். நீ போய் அவர்களை சமாதானப்படும். தேவியின் தேர் ஆளுநருக்கு உத்தரவு மகாராணா. நமஸ்காரம் மகாஜனங்களே, நமஸ்காரம். என்ன சமாச்சாரம், என்ன செங்கதி, என்ன விஷயம்? எல்லோரும் சௌக்கியமா? எங்கே வந்தீர்கள்? உன்னுடைய திருமுகத்தை பார்ப்பதற்குத்தான் வந்தோம். ஓஹோ, அப்படியா? என்ன பாருங்க உத்தம் சிங், இது வேடிக்கை விளையாட்டுக்கு சமயம் அல்ல. பஞ்சமும் பிழையும் நாட்டை பிடுங்கி தின்கின்றன. மீரா மாதா மேவார விட்டு போன பிறகுதான் இந்த விபரீதம் எல்லாம் வந்தது. எங்களுக்கு மகாராணாவை பார்க்க வேண்டும். தேவியாரை தேடிச் சென்ற சூழர்கள் திரும்பி விட்டார்கள். மீரா மாதாக்கு ஜெய். என்ன மீராதேவியும் மகாத்மா ரூபகோஸ்வாமியும் ஒரு பெரிய பக்த கோஸ்வீரன் துவாரகாபுரிக்கு போனார்களாம். மகாராணா, தேவியார் பிருந்தாவனத்திலிருந்து துவாரகைக்கு சென்று கொண்டிருக்கிறார்களாம். இந்த க்ஷணமே நான் துவாரகைக்கு கிளம்புகிறேன். மீராவை அழைத்துக் கொண்டு திரும்புகிறேன்.
தரும் பாலா எங்கள் மாமணியே நந்தலாலா. மாமதுரை தரும் பாலா எங்கள் மாமணியே நந்தலாலா. மாமதுரை தரும் பாலா எங்கள் மாமணியே நந்தலாலா. மாமதுரை தரும் பாலா எங்கள் மாமணியே நந்தலாலா. வாரகை வாழும் தயாலா என்றும் நீராது தயவிலோலா. வாரகை வாழும் தயாலா என்றும் நீராது தயவிலோலா. மாமதுரை பாலா எங்கள் மாமணியே நந்தலாலா. மாமதுரை தரும் பாலா எங்கள் மாமணியே நந்தலாலா. மாமதுரை தரும் பாலா எங்கள் மாமணியே நந்தலாலா. Thank you.
கோவில் கொண்டா நீலா அடிமை கொண்டா நீலா ஹிருதயம் கோவில் கொண்டா நீலா அடிமை கொண்டா மாறி மாறி வரும் பிறவிகள் தமிழும் மாறா பிரேமை பாலகோபாலன் நீலமுடி மணி வண்ணன் கண்ணன்